தேவநாயகம் மருதினி அவர்களே, வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லது. இன்று நாங்கள் பேசப்போகும் விஷயம் ஆரோக்கியமான குழந்தைகளை பெண்கள் எவ்வாறு பெற்றெடுப்பது என்று, இல்லையா டாக்டர்? ஆரோக்கியமான குழந்தைகள் என்றால் நீங்கள் எதனை குறிப்பிடுகின்றீர்கள்? அதாவது ஒரு பெண்ணும் ஒரு தாயும் தந்தையும் தனக்கு குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை உருவாக்கணும், ஒரு தனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கும் போது சில விஷயங்களை கருத்தில் கொள்ளணும். அதுலேயும் முக்கியமாக எது சொல்ல போகிறோன்னா, நம்ம ஆரோக்கியம்னு சொல்லும்போது ஒரு ஒரு உடல் ஊனமில்லாத குழந்தை பிறக்கணுங்கிறது தான் மனசில் முதல்ல. ஒரு பெண் கருவுறணும்னு நினைக்கும் போதே அவளுக்கு வருது, என் குழந்தை வந்து குறைபாடு இல்லாமல் பிறக்கணும், ஊனம் எதுவும் இருந்துடக்கூடாது, அதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு தான் பெண்களும் அவங்க தந்தையரும் நினைப்பாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசலாம். அதை பற்றி கொஞ்சம், ஏன்னா நம்ம அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு நிறைய அதை பற்றி பேச கிடைக்கல எனக்கு. இப்போது ஒரு ஊனம் இல்லாத ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக ரெண்டு விஷயங்களை கருத்தில் கொள்ளணும். ஒன்று, சில ஊனங்கள் சில குறைபாடுகள் குழந்தைகளுக்கு வரது நம்ம தவிர்க்கக்கூடிய குறைபாடுகள்னு இருக்கின்றன. சிலவை இருக்கின்றன நமக்கு நம்மளால் தவிர்க்க முடியாதவை என்றும் இருக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஊனமோ ஒரு குறைபாடோ நம்ம எடுத்தோன்னா அதில் மேஜர் கன்ஜெனிட்டல் அப்னமாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நாங்கள் இங்கிலீஷில் முறைப்படி சொல்கிறது கன்ஜெனிட்டல் அப்னமாலிட்டிஸ்ன்னு. அதாவது பிறவியிலேயே இருக்கிற ஊனம், ஒரு குழந்தை பிறந்தோடனே பார்த்தா அதிலிருந்தே பிறப்பிலிருந்தே வர்ற குறைபாடுகள். இந்த கன்ஜெனிட்டல் அப்னமாலிட்டிஸ் சில இது தவிர்க்கக்கூடியது, அதாவது ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது, நம்ம அது வராமல் பாதுகாக்கக்கூடியவை. சிலவை வந்து நம்மளால் அன்பிரிவென்டபிள், நம்மளால் அது எப்படி வந்திருக்க தவிர்க்கவே முடியாது. பரம்பரை ரீதியாக வரும், இல்லையா டாக்டர்? அவற்றை தடுக்க முடியாது. அதாவது அதையுமே சில சில பரம்பரையாக மரபணு வழியாக வர சிலவற்றையும் நம்ம தடுக்கலாம். அதையும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். இப்போது தவிர்க்கக்கூடியவைன்னு எடுக்கும்போது முதலாவதாக பெண்கள் கேட்குறது, நான் ஏதாவது சாப்பாடு வழியாக என் குழந்தைய ஆரோக்கியமாக பெற்றெடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பெண்கள் கேட்குற விஷயம். கண்டிப்பாக நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக நம்ம அதை ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கலாம். அதில் முக்கியமாக பெண்கள், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பெண்களுக்கு, இருந்தாலும் இன்னுமே நான் போன ரெண்டு இந்த கடந்த இரண்டு வாரத்துக்குள்ளே ரெண்டு பெண்கள் பார்த்தேன், அவங்க ஏற்கனவே கர்ப்பமாயிருக்காங்க, ஆனால் ஃபோலிக் ஆசிட்ங்கிற விட்டமின் எடுத்ததே கிடையாது. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு விட்டமின் குழந்தைக்கு நரம்பு சம்பந்தமான பிறப்பு ஊனம் வராமல் பாதுகாப்பதற்கான ஒரு விட்டமின். இந்த ஃபோலிக் ஆசிட்ங்கிற விட்டமின் எல்லா ஃபார்மசிலையும் ரொம்ப இலகுவாக கிடைக்கிற ஒரு விட்டமின். இதை வந்து பெண்கள் கருவுறும் காலத்துக்கு ஒரு மாத காலத்துக்கு முன்பிருந்தே எடுக்க சொல்லி நாங்கள் அறிவுறுத்துகிறோம். இந்த ஃபோலிக் ஆசிட் தனியாக 1 மில்லிகிராம் அளவிலும் கிடைக்கும். சில நேரம் இந்த ப்ரீ நேட்டல், அதாவது குழந்தை உண்டாகிறதுக்கு தயார் பண்ணுறதுக்குன்னு ப்ரீ நேட்டல் விட்டமின்ஸ்னு இருக்குது, ப்ரீ கன்செப்ஷன் விட்டமின்னு சொல்லுவாங்க. அதுகள் எல்லாத்துலேயுமே 400 மைக்ரோகிராம், அதாவது 400 மைக்ரோகிராம் அளவு ஃபோலிக் ஆசிட் இருக்கும். இதை பெண்கள் ஒரு மாத காலத்துக்கு முன்பு ஒரு உண்டாகும் முன்னாலேயே எடுக்க ஆரம்பிக்கணும். சில வகையான பெண்களுக்கு இந்த 400 மைக்ரோகிராம் பத்தாது. முக்கியமாக இந்த டயபிட்டிஸ், இரத்தத்தில் சுகர் இருக்கிற, சீனி வியாதி இருக்கிற பெண்கள், மற்றபடி வலிப்பு நோய் வந்தால் அதற்குண்டான மருந்துகள் எடுக்கிற பெண்கள், உடம்பு பாரமான பெண்கள், நம்மளோட வளமையாக பெண்களோட இடை, நாம் அவங்க உயரத்துக்கும் இடைக்கு எவ்வளோ எடை இருக்கணும்னு பார்க்குற கணக்குக்கு பேர் பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். நம்ம நான் இதை பற்றி முந்தி நிறைய நான் நேத்ரா டிவி நேயர்களுக்காக இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 30 kg/m² மேலே இருக்கிற பெண்களுக்கும் 400 மைக்ரோகிராம் ஃபோலிக் ஆசிட் காணாது. அவர்களும் 5 மில்லிகிராம், நான் இப்போ சொன்ன அந்த டயபெட்டிஸ், சீனி வியாதி இருக்கிறவங்க, வேறு வலிப்பு நோய்க்கு மருந்து எடுக்கிறவங்க, சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் எதுக்காவது மருந்து எடுக்கிறவங்க, டிப்ரெஷன் இல்லை உடல் பருமனானவர்கள் 5 மில்லிகிராம் ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இது தவிர ஏற்கனவே ஒரு இந்த நரம்பு மண்டலத்தில் ஏதாவது குறைபாடுகளோடு பிள்ளைங்க பிறந்திருந்த பெண்களும் 5 மில்லிகிராம் ஃபோலிக் ஆசிட் அடுத்ததாக இன்னொரு குழந்தைக்கு தயாராகும் போது எடுக்க வேண்டும். தந்தைக்கும் பங்கு இருக்கிறது இல்லையா டாக்டர்?
ஆமாம், தந்தைக்கும் பங்கிருக்கிறது. இது தந்தை பக்கத்தில் போகிறதுக்கு முன்னால் பெண்கள் இந்த நரம்பு சம்பந்தமான குறைபாடுகள் என்னதுன்னு சில பேர் யோசிப்பாங்க. அப்படின்னா என்னது, அது என்னென்ன வியாதிகளை தடுக்க முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதாவது அனன்கெஃபாலின்னு ஒரு வியாதி இருக்குது. அதாவது அந்த குழந்தை வந்து உருவாகும் போதே நம்மளுடைய தலை இருக்கு இல்லையா, அதில் அந்த மண்டையோடு அந்த மேல்பகுதி மண்டையோடு உருவாகவே உருவாகாது. அதற்கு பேர் அனன்கெஃபாலின் பேர். நான் நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்குறேன், முக்கியமாக இலங்கையில். நான் வெளிநாட்டில் வேலை செய்யும்போதும் நம்ம எத்னிசிட்டி, அதாவது நம்ம இந்த ஆசியா கண்டத்துலேருந்து வர்றவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஞானம் ஒரு அறிவு குறைந்தவர்கள் வந்து ஃபோலிக் அசிட் எடுக்காமல் விட்டவங்களுக்கு இந்த மாதிரி பிறந்திருக்கு. ஸோ அந்த மண்டையோடு மேலே இல்லாமல் பார்த்தால் மூளையே வெளியே திறந்திருக்கும், அந்த மாதிரி குறைபாடு. சில பேருக்கு வந்து அந்த முதுகு தண்டில் வந்து ஓட்டை விழுந்திருக்கும், அது வழியாக ஒரு மெனிங்கோசீல்னு சொல்லுவோம், ஸ்பைனோ மெனிங்கோசீல்னு. முதுகு தண்டு வழியாக ஒரு உப்பி போய் நீர்க்கட்டி மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் அந்த நரம்பு மண்டல சம்பந்தமான குறைபாடுகள். இதை குறைக்கிற இது வராமல் தடுக்கிறதுக்கு தான் ஃபோலிக் ஆசிட் எடுக்க வேணும். நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆண்களுக்கும் பங்கு இருக்கான்னு சொல்லி. ஆண்கள் பெண்கள் இருவருமே அவங்களோட நம்ம வாழ்க்கை முறைகள், அது முக்கியமாக ஆல்கஹால், ஒரு பெண்ணோ ஆணோ அதிக அளவில் இந்த சாராயம் இந்த கல் இந்த மாதிரி ஆல்கஹால் குடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, மது அருந்தும் போது அதனாலேயும் குழந்தைகள் வந்து குறைபாடோடு பிறக்கலாம். முக்கியமாக ஆண்களோ பெண்களோ, இப்போ இந்த காலகட்டத்தில் நான் கிளினிக்கில் சர்வசாதாரணமாக பார்க்குறேன், ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடிக்கும் பழக்கம் பெண்களிடத்திலும் இருக்கிறது. இப்போ பெண்கள் புகைப்பிடிக்கும் போதும் குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்க வாய்ப்பிருக்கிறது. அது தவிர பாசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். ஆக்டிவ் ஸ்மோக்கிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களே தானே புகைப்பிடித்தல். பாசிவ் ஸ்மோக்கிங்னா சுற்றி இருக்கிறவங்க யாராவது புகைப்பிடிக்கிற இடத்துல பெண்கள் இருக்கிறது. ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கர்ப்பம் உண்டாக ஒரு உருவாகிட்டு இருக்கிற ஒரு பெண்ணும் கர்ப்பிணி பெண்ணும் இருக்கிற இடத்துல ஸ்மோக்கிங் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்ததுன்னா அந்த நிக்கோட்டின் வந்து குழந்தைக்கு இந்த குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். மற்றது போதை மருந்து அருந்தும் பழக்கம். இப்போ நம்ம காலகட்டத்தில் போதை மருந்து வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு வந்து மக்கள் எல்லாரும் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு தனக்கும் ஒரு பங்கு இருக்குது, இந்த சமூகத்தில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்னு கண்டிப்பாக மக்கள் உணரணும் நான் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த போதனையை கூறணும். ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களாம் இப்போ போதை மருந்துக்கு அடிமையாகிறத கேட்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. அதனால் இதை பெண்கள் ஆண்கள் பெரியவர்கள் முதியவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் மனசில் கொள்ளணும். இந்த போதை மருந்துக்கு அடிமையாகும் போதும் குழந்தை குறைபாடோடு பிறக்கலாம். இன்னொன்று சொல்லப்படாத விஷயம் புகையிலை, டொபாக்கோ. இன்னுமே அந்த நம்ம காலத்தில் அந்த பழைய கால முறைப்படி அந்த வெத்தலை போட்டு அதில் புகையிலையை சுருட்டி போடுற பழக்கம் இருக்குது. அதுவும் குழந்தையை குறைபாடோடு பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்கள் முக்கியமாக அந்த இன்னும் கிராமப்புறங்களில் வேலை செய்கிற அந்த கிராமத்தில் விவசாய நிலங்களில் வேலை செய்கிறவங்க அந்த புகையிலை போடுறத கண்டிப்பாக நிப்பாட்டணும். அது மாத்திரமல்ல டாக்டர், நீங்கள் முதலில் சொன்னீர்கள் பெண்கள் தேவையான விட்டமின்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி. ஆனால் ஒரு சில பேர் பயப்படுகின்றார்கள் வேறு சில நோய்களுக்காக எடுக்கும் மாத்திரைகள் கூட ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்பதை தடுக்கின்றது அப்படி என்று. நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். இப்போ நம்ம சொன்னோம் இந்த வலிப்பு வியாதின்னு சொன்னோம் இல்லையா, அந்த வலிப்பு வியாதிக்காக எடுக்கக்கூடிய சில மருந்துகள், முதலாம் சோடியம் வால்ப்ரோவேட்னு ஒரு மருந்து கொடுத்துட்டு இருந்தோம். அந்த மருந்துக்கு வந்து அந்த மருந்து உட்கொள்ளும் போது குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி குறைபாடுகள், கன்ஜினிட்டல் அப்னமாலிட்டிஸ், மேஜர், அதாவது குழந்தையோட உயிரே அது பாதிக்கக்கூடிய அளவுக்கு அப்னமாலிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்களும் கர்ப்பம் உண்டாக இருக்கிற பெண்களும் மருந்துகள் எடுக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக வைத்தியரை ஆலோசனை எடுத்துக்கணும். ஒன்று இந்த வலிப்பு வியாதி வர்றது, மற்றது சில சாதாரணமான மருந்துகள் கூட, பிளட் ப்ரெஷருக்கு, டயபெட்டீஸ்க்கு, சர்க்கரை வியாதிக்கு, இதுகளுக்கெல்லாம் எடுக்கிற மருந்துகளே சில நேரம் கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடாது இருக்குது. எனக்கு இந்த நேரத்தில் ஒரு உதாரணம் சொல்லணும். நான் இது வெளிநாட்டில் இங்கிலாந்தில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு தம்பதியினர் குழந்தை இல்லைன்னு பார்க்க வந்தவங்க,
அவங்க ரெண்டு முறை அவங்க கணவருக்கு வந்து விந்தணு வெளியாகிறது ரொம்பவே குறைவாக இருந்தது, இல்லாமல் இருந்தது. ஏன்னா அவர் வந்து அவர் ஆர்மியில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது, அதாவது அவங்க இராணுவத்தில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அவர் ஒரு அடிபட்டு ரெண்டு காலும் பேரலைஸ் ஆகிடுச்சு. வீல் சேரில் தான் வருவார் அந்த ஹஸ்பண்ட். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது, அதனால் அவங்களுக்கு விதைகள்லேருந்து நாங்கள் விந்தணுவை எடுத்து செயற்கை முறையில் கருத்தரிப்பு செஞ்சோம். ரெண்டு முறை அந்த பெண் கன்சீவ் ஆனாங்க, ரெண்டு முறையும் அந்த பொண்ணு மிஸ்கேரேஜ் பண்ணிடுச்சு. அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்தாங்க. அப்போது நாங்கள் முத முதலாக நான் பார்க்கும்போது, நாங்கள் எங்கள் கிளினிக்கில் பார்க்குறப்போ எந்த நாள் எப்படியாவது நம்ம முழுதாக ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, அந்த பொண்ணுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மருந்து எடுத்துட்டுருக்குறாங்க. அந்த பர்டிகுலர் மருந்து தேர்ட், இப்போ கரண்ட் ஜெனரேஷன், நாங்கள் எப்பயுமே பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மருந்து எடுக்கும்போது டைம் டெஸ்டட் மெடிசின், அதாவது கர்ப்பிணி பெண்கள் எடுக்கலாமா கூடாதான்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ண, சேஃப்னு ப்ரூவ் பண்ண மெடிசின்ஸ் தான் எடுக்க சொல்லுவோம். சில மெடிசின்ஸ் இப்போ வர வர நிறைய நியூ ஜெனரேஷன்ஸ் மெடிசின்ஸ்லாம் புதுசு புதுசாக வரக்குள்ள சில இது அந்த மாதிரி முறையாக டெஸ்ட் பண்ணப்படாத மெடிசின்ஸையும் சில பேர் எடுக்கிற மாதிரி ஆகிடுது. அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு குலுசை எடுத்துகிட்டு இருந்தது அப்போ தான் தெரிய வந்தது. அது முன்னால் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுற இடத்துல அது மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இதை பார்த்து அந்த மருந்து நிப்பாட்டி அதுக்கு கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடிய ப்ரெஷர் மாத்திரையை மாற்றி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அதனால் நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான விஷயம், மருந்துகள் மாத்திரைகள் உட்கொள்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விஷயத்து இந்த நேரத்தில் பாராசிட்டமால், நம்ம பெனடால் பெனடால்னு மக்கள் ஈஸியாக பெனடாலை ஒரு டாஃபி மாதிரி எடுக்கிறாங்க, அதனால் ஒன்றும் பண்ணாது, அப்படி கிடையவே கிடையாது. பாராசிட்டமால் மருந்துனால கூட குழந்தை பிறக்க போகிற குழந்தைக்கு முக்கியமாக கிட்னிஸ் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படலான்னு நிறைய ரிசர்ச் இருக்குது. அதனால் தயவுசெய்து பெண்கள் மருந்து எடுக்க முன்னால் கவனமாக எடுக்கணுங்க. அது மாத்திரமல்ல, பெண்களுடைய வயதும் ஒரு காரணமாக அமைகிறது இல்லையா டாக்டர்? பெண்கள் வயதை பற்றி பேசிட்டே போகலாம். இந்த காலகட்டத்தில் பெண்கள் அவங்களோட கரியர், அவங்க நல்லபடியாக ஒரு நிலைமைக்கு வந்து நல்ல சம்பாதித்து ஒரு வீடு எடுத்து அதுக்கு பிறகு ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் தான் குழந்தை உண்டாகணும்னு அவங்க நினைக்கும் போதே 30-35 வயசுக்கு மேல் ஆயிடுது. ஆனால் 36 வயதுக்கு மேல் பெண்கள் கருவுண்டாக ஆரம்பிக்கும் போது தான் அந்த மந்த புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத மங்கோலிசம்னு சொல்லுவோம், டவுன் சின்ட்ரோம்னும் பேர். இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிற வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கிறது. அந்த அதுக்காக 36 வயசு ஆகிட்டால் எனக்கு இந்த புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளை பிறந்துரும்னு எல்லாருக்கும் பிறக்கும்னு எல்லாரும் பயந்துற தேவையில்லை. ஆனால் 100 இத்தனை பேர் பிறக்கலான்னு இருக்கு இல்லையா, அந்த 100 இத்தனை சதவீதம் பிறக்கலாங்கிற அந்த சதவீதம் அதிகமாக ஆரம்பிக்கும். அது என்ன காரணம் டாக்டர், அந்த வயதுக்கு பிறகு இவ்வாறு குழந்தைகள் பிறப்பாங்க? அதாவது நமக்கு வந்து ஒரு கரு முட்டைகள் நம்ம அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதே நமக்கு வந்து அம்மா இத்தனை கருமுட்டைகள்னு கொடுத்துருவாங்க. அந்த கருமுட்டைகளெல்லாம் சூலகத்தில் இருக்கிறது. ஒரு பெண் வயதுக்கு வந்த பிறகுதான் இந்த சூலகத்தில் இருக்கிற கருமுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முட்டையாக வெளிவர ஆரம்பிக்கிறது. புதிதாக நமக்கு யாரும் கருமுட்டை கொடுக்கறது இல்லை. அப்போது இந்த கருமுட்டைகள் நமக்கு வயது ஏற ஏற நமக்கு சூலகத்தில் இருக்கிற கருமுட்டைகளும் முதிர்ந்து கொண்டே வருகின்றன. அதற்கும் வயது கூடிக்கொண்டே போகிறது. அந்த வயது கூட கூட ஒரு எக்ஸ்பயர்டு சாக்லேட் மாதிரி, அந்த வயது கூட கூட அதற்குள்ளே உள்ள மரபணுக்கள் வித்தியாசமாக ஆரம்பிக்கின்றன. மரபணுக்கள் வந்து ஒரு ஒன்று கூடவோ ஒன்று குறையவோ அப்படி மாறி மாறி அந்த கருமுட்டைக்குள்ளே வித்தியாசம் வரும்போது அந்த கருமுட்டைகள் வழியாக பிறக்கிற குழந்தைகளுக்கும் குறைபாடுகள் ஏற்படுகின்றன. அதனால தான் பெண்களோட வயது ரொம்ப முக்கியம். ஒரு ஆரோக்கியமான குழந்தைகள் பிறதுக்கு பெஸ்ட்டு ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 21 வயதிலிருந்து 29 வயது, மேக்ஸிமம் 32 வயதுக்குள்ளாக இத்தனை குழந்தைங்க பிறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் பெற்றெடுத்துறது தான் ரொம்ப மரபணு கூட ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம இந்த வயதுனால அந்த சூலகத்தில் இருக்கிற சூலில் உள்ள மரபணு வித்தியாசத்தை பற்றி பேசினோம். நம்ம நீங்கள் சொல்கிற மரபணு, அதாவது ஜெனட்டிக் இஷ்யூஸுங்கிறது வந்து அது வித்தியாசமானது. ஒரு நம்ம சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். சொந்தத்தில் கல்யாணம் ஆகும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு பரம்பரையில் ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது குழந்தைக்கு போகிற வாய்ப்பு அதிகமாக ஆகிறது. நம்ம இலங்கையில் வந்து முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தலசீமியாங்கிற ஒரு இரத்த சோகை.
குருநாகல் அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு இயற்கையாகவே நம்மளோட மரபணுவில் இந்த தலசீமியா இந்த இரத்த சோகை வரக்கூடிய ஒரு அணு வித்தியாசம் நமக்கெல்லாம் இருக்கிறது, சில பேருக்கு இருக்கிறது. இது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது, அதற்குண்டான மரபணு பரிசோதனை செய்தால்தான் நமக்கு தெரிய வரும். அதனால் அந்த குருநகரில் அந்த மாதிரி மாவட்டங்களில் இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நம்ம கவர்மெண்ட்டாலேயே அரசாங்கத்தாலேயே இந்த மரபணு பரிசோதனை செய்து கார்டு ஒன்றும் கொடுத்துருவாங்க. அதனால் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் ஆசியா கண்டத்தில் இருக்கிற ஆசியா கண்டம் ஆப்ரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு இந்த தலசீமியா சிக்கிள் செல் அனிமியாங்கிற இரத்த சோகை பரவலாக காணப்படுகிறது. அப்போது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் இந்த இரத்த சோகை குண்டான மரபணு வேறுபாடு இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு குழந்தையை உருவாக்கும் போது அந்த குழந்தைக்கும் இது போகலாம். அந்த குழந்தை வந்து பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தால் அவங்களுக்கு பெருசாக பாதிக்காது. ஆனால் ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் அந்த மரபணு குழந்தைக்கு போயிடுச்சுன்னா ஆட்டோசோமல் ரெசிசிவ் கண்டிஷன்னு சொல்லுவோம். அப்போ குழந்தை பாதிக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு சின்ன வயதுலேருந்தே இரத்த சோகை, வயிறு வீங்குதல், அந்த கல்லீரல் மண்ணீரெல்லாம் வீங்கிறது, அடிக்கடி ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும், தலை பார்த்திங்கன்னா முடியே இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, நான் போன வாரம் பார்த்த ஒரு ஒரு ஜென்ஸை பற்றி சொல்லணும். அந்த கணவர் மட்டும்தான் என்னை பார்க்க வந்திருந்தார், மனைவியை கூட்டிகிட்டு வரலை. அப்போ வந்தவர் சொன்னார், டாக்டர் எனக்கு வந்து எண்ணில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர், என்னை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்லி வந்தார். அப்போது பார்த்தப்போ அந்த நாங்கள் ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது என்ன காரணம்னு செக் பண்ணும்போதுன்னு சொன்னார், அவர் எனக்கு வந்து கிட்னியில் நிறைய நீர் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க டாக்டர்னு சொன்னேன். அப்போ அவங்க டயக்னோசிஸ் கார்டு கூட கொண்டு வரலை. அப்போ நமக்கு உடனடியாக நமக்கு தெரிய வரும் அடல்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரியை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம், அதாவது பெண்கள் சூலகத்தில் நீர் குமிழ் இருக்கிறது. அதே மாதிரி சில ஆண்களுக்கு சிறுநீரகத்தில் அப்படி ஒரு பாலிசிஸ்டிக் கிட்னின்னு சொல்லுவோம். இந்த இது பிறப்பிலையே வர்றது, இதுவும் ஒரு மரபணு ஜெனட்டிக்காக பாஸ் ஆகிறது தான், ஒருத்தட்டிருந்து பையனுக்கு பாஸ் ஆகிறது. அந்த அடல்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி இருக்கிறவங்களுக்கு குறைந்த வயதிலேயே ஒரு 35-40 வயது ஆகும்போதே சிறுநீரகங்கள் வேலை செய்கிறத குறைக்க ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பித்து சில பேருக்கு நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கூட தேவைப்படலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆண்கள் உடனடியாக நம்ம கவனமாக இருக்க வேணும். நம்ம இந்த மாதிரி ஆண்களுக்கு வைத்தியம் செய்கிற வைத்தியர்களும் சரி, உடனடியாக இந்த மாதிரி மரபணு குழந்தைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு விஷயம்தான், பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவது இல்லை, அது கூட வயிற்றில் உள்ள குழந்தையை பாதிக்கும் இல்லையா டாக்டர், ஒரு சில நோய்கள் வரும்போது? நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது சர்க்கரை வியாதி தான். சர்க்கரை வியாதி இருக்கிற பெண்களுக்கும் இந்த மாதிரி அது சர்க்கரை வியாதி கண்ட்ரோலில் இருக்கணும், அதாவது நல்ல சுகர் நல்ல குறைந்து நல்ல கட்டுப்பாடோடு இருக்கும்போது ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்கலாம். ஆனால் டயபெட்டீஸ் அன்கன்ட்ரோல்டு டயபெட்டீஸ் இருக்கும்போது குழந்தைக்கு வந்து இருதய கோளாறுகள் ஏற்படலாம், தவிர இந்த ஸ்பைனல் டிஃபெக்ட்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம முதுகு தண்டு இருக்கு இல்லையா, முதுகு தண்டு வளர்றதுலேயும் கூட குறைபாடுகள் ஏற்படலாம். நான் நேற்று ஒரு கணவன் மனைவியை பார்த்தேன், அந்த பெண்ணுக்கு 37 வயது, ஆணுக்கும் 39 வயது, இரண்டு பேருமே சர்க்கரை வியாதின்னு இப்போ ஒரு 5 மாதத்துக்கு முன்னால் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு பிளட் சுகர் ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சாப்பிடாம 10-12 மணித்தாலும் வெறும் வயிற்றோடு இருந்து பார்க்குற பிளட் சுகர் 210, வழமையாக பிளட் சுகர் 110க்கு குறைய இருக்கணும், அவங்களுக்கு 210 இருக்குது. நம்ம HbA1c ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், அதாவது 3 மாதம் நம்மளுடைய உடம்பில் சர்க்கரை எப்படி இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு, அது 6% கீழே இருக்கணும். இப்போது ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக அதற்கு தகுந்த, அதாவது கர்ப்பமானால் ஒன்றும் குழந்தையை பாதிக்காத மருந்துகளையும் அவங்க எடுத்து சுகர் கண்ட்ரோல், நம்ம HbA1c சொன்னால அது வந்து 6.5% கீழாக இருக்க வேண்டும் என்று நாங்கள்
டயபெட்டிக் சென்ட்ரால் அசோசியேஷன்ஸால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த 6.5% கீழே இருக்கும்போது ஒரு பெண் தாயாகணும்னா அந்த குழந்தை குறைபாடு இல்லாமல் பிறக்கும். அதனால் சர்க்கரை வியாதி உள்ள பெண்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல் சிக்கன் பாக்ஸ் அப்படியான வியாதிகள் வந்தால் கூட குழந்தையை பாதிக்கும் என்று சொல்லுங்க. ஆமாம். அடுத்ததாக இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது கிருமிகள், அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய கிருமிகள்னாலையும் குழந்தைக்கு பாதிக்கலாம். இதில் வந்து சொல்லப்படாத விஷயத்தை நான் முக்கியமாக சொல்லணும், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். அப்படின்னா ஒரு பாலின உறுப்புகள் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ் இன்னுமே நம்ம பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சிஃபிலிஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. இந்த சிஃபிலிஸ்ங்கிற கண்டிஷன்னால் குழந்தைக்கு நிறைய டிஃபெக்ட்ஸ் வரலாம். அதனால் இந்த பாலின சேர்க்கையினால் அதில் வந்து முறையாக ஒரு ஒரு பெண் ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் மற்றும் உறவு இல்லாமல் சில நேரங்களில் தகாத உறவு முறைகள், இல்லை இந்த காலத்தில் வந்து இந்த செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ்னு இருக்காங்க அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்காதான்னு பார்த்து, அதனால தான் நாங்கள் இந்த காலகட்டத்திலையும் பெண்களுக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு முதல் முதலாக நாங்கள் இந்த சிஃபிலிஸ்ங்கிற டெஸ்ட் இருக்கான்னு இந்த காலகட்டத்திலையும் நாங்கள் பரிசோதனை பண்ணுறது அதுக்காகத்தான். அது இப்படி இருந்தால் இன்ஃபெக்ஷன் வரும். மற்ற வைரஸ், நீங்கள் சொன்ன மாதிரி எய்ட்ஸ் வைரஸ் இல்லாட்டி ஜிக்கா வைரஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, ரொம்ப பரவலாக போன வருடம் அதற்கு முந்தைய வருடம் இருந்தது. அது நல்ல, அதை ஒரு சொசைட்டியில் நல்லாவே ஒரு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலையில் உள்ள பெண்கள் நிறைய உலகம் பூராவும் சுற்றுறாங்க இல்லையா. இப்போது நிறைய வேற வேற வேலை நிமித்தமாக பல நாடுகளுக்கு சென்று வர வேண்டியிருக்கிறது. அந்த மாதிரி சில அந்த மெக்சிகன் கண்ட்ரிஸ், கியூபா அந்த மாதிரி நாடுகளில், சவுத் அமெரிக்கன், அதாவது தென் அமெரிக்க நாடுகளில் வந்து இந்த ஜிக்காங்கிற ஒரு வைரஸ் இருக்குது. அதனால குழந்தை பிறக்கிற குழந்தை வந்து தலைப்பகுதி சுருங்கி போயிடுதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அதை ஜிக்கா வைரஸ் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய கைட்லைன்ஸ் வந்திருக்கு. பார்வோ வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது, ஸ்லாப் சீக்னு சொல்லுவோம், அதாவது கண் பார்த்தா கண்ணத்தில் அடித்த மாதிரி ரெண்டு பக்கமும் செவந்து போய் ஒரு வைரஸ் காய்ச்சல் வரும். அந்த வைரஸ் வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்தாலும் குழந்தையோட தலை பெரிதாகிறது, குழந்தையை சுற்றி நீர் அதிகமாக கோர்க்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். இன்னொரு பூனைக்குட்டி, வீட்டில் பூனை இருக்க சில பேர் ரொம்ப விருப்பி வளர்ப்பாங்க. அந்த பூனையிலேருந்து போகிற ஒரு இன்ஃபெக்ஷன் பேர் டாக்ஸோப்ளாஸ்மா. அந்த டாக்ஸோப் கன்ஜினிட்டல் டாக்ஸோப்ளாஸ்மோசிஸ் அது இருந்தால் கூட குழந்தைக்கு கண்ணில் கேட்ராக்ட் வரலாம் பிறக்கும் போதே. அதனால் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் பார்த்துக்கணும். நல்லது டாக்டர், வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் முடிக்கிறதா இருந்தால் முடிக்கலாம். கெமிக்கல்ஸ், இப்போது நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி விவசாயத்துக்காகவோ இல்லை பயிர் வளர்க்குறது இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ ரசாயன பொருட்கள் பாவிக்கும் போது முறையான பாதுகாப்பை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த ரசாயன பொருட்கள்லாம் நம்ம மூச்சு மூலமாகவோ சுவாசம் மூலமாகவோ நம்மளே அறியாமல் நம்ம பாதுகாப்பு இல்லாமல் முகத்தை மூக்கையும் வாயும் கவர் பண்ணாமல் இந்த ஸ்ப்ரே அதுகள் அடிக்கும்போது அது வாய்க்குள்ளே போய் நம்ம ரத்தத்தில் கலந்தாலும் குழந்தைக்கு குறைபாடுகள் வரலாம். அதனால் வேலை இடத்துலையும் நம்ம ரசாயன பொருட்கள் லேப் சில நிறைய இப்போ லேபில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன ரசாயன பொருட்கள் பயன்படுத்துகிறோம் அதை அதுலேருந்து தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டுங்கிற முறை இது விஷயங்களை வாசித்து அதை முறையாக அவர்கள் தன்னை பாதுகாத்து கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன். நல்லது, நல்ல பல தகவல்கள். எங்களோடு இணைந்து கொண்டவர் குழந்தையின்மை மற்றும் பெண்கள் உடல் நல சிறப்பு வைத்திய நிபுணர் டாக்டர் தெய்வநாயகம் மருதினி. ஆரோக்கியமான குழந்தையை எவ்வாறு நாங்கள் பெற்றெடுக்கலாம், ஊனம் இல்லாத நோய் நொடி இல்லாமல் ஒரு ஒரு நல்லொரு சுகமான ஒரு குழந்தையை நாங்கள் எவ்வாறு பெற்றெடுக்கலாம் என்பது பற்றிய பல தகவல்களை டாக்டர் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் வழங்கினார். உங்கள் சார்பில் அவருக்கு முடிய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி டாக்டர். நன்றி. நல்லது நேர்களை, நாங்கள் அடுத்த அதிதியை சந்திக்க இருக்கின்றோம். பல்துறை கலைஞர் கோவிலூர் செல்வராஜர்.